ஹாய் நண்பா, பல பேருடைய ஒரு கனவு என்ன தெரியுமா? இஸ்ரோ மாதிரியான ஒரு கம்பெனில ஜாபுக்கு போறது. தற்பொழுது அதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்குதுங்க. ஐஎஸ்ஆர்ஓல இருந்து ஒரு புதிய வகையான ஜாப் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. 200க்கும் அதிகமான வேலை வாய்ப்பு இருக்கு. 10th படிச்சவங்க, டிப்ளமோ டிகிரின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வேகன்சி இருக்கு. அண்ட் இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்க லைஃபே வந்து செட்டில்டுங்க. முழு தகவலை தெளிவா சொல்லியிருக்கேன், வீடியோவை முழுவதும் பாருங்க. நம்ம சேனலை புதுசா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பீப்புளாக இருக்கட்டும், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தான். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ஒரு மிகப்பெரிய தேடல் வந்து ஜாப் தான். அது மட்டும் இல்லாமல் டாப் எம்என்சி கம்பெனிஸில் சீக்கிரமாக ஜாபுக்கு போகணும், சீக்கிரமாக செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜாப் சர்ச் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் சாஃப்ட்வேர் ஜாப் வந்து நிறையா இருக்குதுங்க. ரீசெண்டாக கூட யூனியன் மினிஸ்டர் இதை பற்றி சொல்லியிருக்காரு. 2025-26 கிட்டத்தட்ட 1 கோடி சாஃப்ட்வேர் ஜாப் வந்து ஜென்ரேட் ஆக போகுது. மோஸ்டா ஐடி ஃபீல்டுக்குள்ள போறதுக்கு நீங்க ஒரு டிகிரி ஹோல்டரா இருந்தா போதுங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் படிச்சிருந்தா போதும். ஜஸ்ட் நீங்க ஐடி குள்ள போறதுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் நீங்க லேர்ன் பண்ணாலே போதும், உங்களால ஈஸியா டாப் எம்என்சி கம்பெனி வரைக்கும் ரீச் ஆக முடியும். அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ, ஸ்கில்ல எப்படி டெவலப் பண்றது நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். அமேசான், கூகுள் இந்த மாதிரியான டாப் எம்என்சி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணவங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த ப்ரோக்ராம் மூலமா அதுல ஜாயின் பண்ணி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான நண்பர்கள் வேலைக்கு போயாச்சு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 1500க்கும் அதிகமான கம்பெனிஸ் இந்த ப்ரோக்ராம் முடிச்சவங்க மட்டும் தான் வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து ஒரு ஃப்ரீ இன்டராக்டிவ் லைவ் செஷனுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த ஃப்ரீ இன்டராக்டிவ் லைவ் செஷன் மட்டும் நீங்க அட்டென்ட் பண்ணி பாருங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இந்த ஃப்ரீ லைவ் செஷனை நீங்க புக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களே உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. சோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், இப்பவே செக் பண்ணுங்க. ஐஎஸ்ஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரோல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல இருந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. பிப்ரவரி 10 இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ என்னென்ன ஜாப்லாம் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் கேட்டகரியில இருந்து, அதாவது ஒரு அப்பர் லெவல் பதவியில இருந்து லோயர் லெவல் பதவி வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ற மாதிரி நிறைய வேகன்சி இருக்கு. அதுல சயின்டிஸ்ட்ல இன்ஜினியர் கேட்டகரி இருக்கு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்கறாங்க, சயின்டிபிக் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட் அண்ட் தென் டெக்னீஷியன் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் குக் கேட்டகரியில வேலை வாய்ப்பு, ஃபயர்மேன் இருக்கு அண்ட் தென் டிரைவர் வேகன்சி. ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான வேகன்சி இருக்குதுங்க. இப்போ இந்த ஜாபுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இதுல இந்த சயின்டிஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஜாபுங்க. ஸோ இந்த சயின்டிஸ்ட்டுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, ஹையர் குவாலிஃபிகேஷன் லைக் MEMTECH படிச்சவங்க, அதே மாதிரி MSc முடிச்சவங்க, இந்த மாதிரியான நண்பர்களுக்கு தான் இந்த சயின்டிஸ்ட் கேட்டகரி இருக்கு. அதுல என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னா, மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் சயின்ஸ் கேட்கறாங்க. மெட்டீரியல் சயின்ஸ்லாம் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, MSc அதற்கு ஈக்குவலண்டா படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ்ல இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு. ஸோ இந்த சயின்டிஸ்ட் கேட்டகரிக்கு செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். ஸோ நீங்க வந்து மாஸ்டர் டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அந்த ஜாபை செக் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு சொல்ல போறது டெக்னீஷியன்ல இருந்து சொல்ல போறேன். ஸோ டெக்னீஷியன் ஜாப்ல மொத்தமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு 63 வேகன்சி. டெக்னீஷியன் அப்படின்னால யார் அப்ளை பண்றது அப்படின்னா, 10th+ ITI படிச்சவங்க. ஐடிஐல ரெலவன்ட் ட்ரேட்ல நிறைய இருக்குதுங்க. ஸோ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல கேட்கறாங்க, டெக்னீஷியன் பவர் கேட்கறாங்க, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான ட்ரேட்ல நீங்க 10th+ITI முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய இருக்கு. எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு 13 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஐடிஐல எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபி கேட்கறாங்க, ஃபிட்டர் கேட்கறாங்க, பிளம்பர் கேட்கறாங்க, ஆர்என்டிசியில டர்னர் கேட்கறாங்க, கார்பெண்டர், இது எல்லாமே 10th+ITI ரெலவன்ட் ட்ரேடு முடிச்சவங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு கேட்டகரிக்குமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சி இருக்கு, அந்த வேகன்சி எந்த கம்யூனிட்டியில இருக்கு எல்லாமே தெளிவா போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அன்ரிசர்வ்ல எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா வகுப்புகளையும் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஐடிஐ கேட்டகரியில வரக்கூடிய டெக்னீஷியன் ஜாபுக்கு ரிட்டன் டெஸ்ட், அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ட்ரேட் ரிலேட்டடான ஸ்கில் டெஸ்ட் வந்து கேட்பாங்க. அண்ட் தென் நம்ம மூணாவது பார்க்க போற கேட்டகரி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிராஃப்ட்மேன் வந்து கேட்கறாங்க. டிராஃப்ட்மேன் பொறுத்தளவு இதுவுமே உங்களுக்கு 10th+ITI நீங்க டிராஃப்ட்மேன் மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்கன்னா ஒரு 11 வேகன்சி இருக்கு. அண்ட் தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிராஃப்ட்மேன்ல சிவில் கேட்கறாங்க, ஒரு 5 வேகன்சி. ஸோ 10th+ITI நீங்க டிராஃப்ட்மேன் சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம்.
சேம் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் பிளஸ் ஸ்கில் டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும், இன்டர்வியூ கிடையாதுங்க. அதுக்கப்புறம் பாருங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, காமனா சொல்லணும்னா டிப்ளமோ படிச்சவங்க. டிப்ளமோல வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோல நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா, ரெலவென்ட் டிசிப்ளின் நிறைய கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு எலக்ட்ரானிக்ஸ்ல 28 வேகன்சி இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 6 வேகன்சி, எலக்ட்ரிக்கல்ல 5 வேகன்சி, சிவில்ல 4 வேகன்சி, மெக்கானிக்கல்ல 12 வேகன்சி. ஸோ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த டிசிப்ளின்ல நீங்க 3 இயர்ஸ் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிப்ளமோ கேட்டகரியில வரக்கூடிய டெக்னீஷியன் ஜாபுக்கு ரிட்டன் டெஸ்ட் பிளஸ் ஸ்கில் டெஸ்ட் மட்டும்தான், உங்களுக்கும் இன்டர்வியூ கிடையாதுங்க. நான் ஏன் இந்த இன்டர்வியூ ரொம்ப அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ல ஜாபுக்கு போறதே நிறைய பேருடைய ட்ரீம் தான். ஆனா நீங்க ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இன்டர்வியூல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ நிறைய பேர் வந்து இன்டர்வியூல அவங்களுடைய ஸ்கில்ல ப்ரூவ் பண்ண முடியாம வெளியில வந்துருவாங்க. அதனாலதான் சொல்றேன், இன்டர்வியூ அல்லாத கவர்மெண்ட் ஜாப்க்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. சோ அதுக்கப்புறம் பாருங்க சயின்டிபிக் அசிஸ்டன்ட் கேட்கிறாங்க. இந்த கேட்டகரி ஜாப் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிகிரி படிச்சவங்க. டிகிரியில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டிகிரி எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ஃபீல்டு வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில இருக்கு, அப்போ கெமிஸ்ட்ரியில நீங்க வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிசிக்ஸ்ல கேட்கறாங்க, பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரெஷர் தான், ஓகேங்களா? ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா கேட்கறாங்க, நீங்க பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல அனிமேஷன்ல மல்டிமீடியா முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ்ல வேலை வாய்ப்பு, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த சயின்டிபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்குமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் தான், இன்டர்வியூ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சயின்டிஸ்ட் இன்ஜினியர் ஜாபுக்கு மட்டும்தான், அந்த மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காங்க இல்லையா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த ஜாபுக்கு மட்டும்தாங்க உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாம் இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேட்டகரி பாருங்க, லைப்ரரி அசிஸ்டன்ட் கேட்கறாங்க. ஒரே ஒரு வேகன்சி தான், அதுவும் அன்ரிசர்வ்ல தான் இருக்கு, எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிகிரி பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மாஸ்டர் டிகிரி லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க, ஏன்னா லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா குக் கேட்டகரியில வேலை வாய்ப்பு கேட்கறாங்க. ஜென்ரலாவே குக் அப்படின்னு சொன்னாலே என்ன குவாலிபிகேஷன், 10th தாங்க. நீங்க 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். ஆனா இது ஒரு குக் கேட்டகரியில வர்றதுனால குறைந்தபட்சம் 5 வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. ஸோ உங்களுக்குமே ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், இந்த குக்கிங் கேட் தான் உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க, அதுல செலக்ட் ஆகிறவங்க ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபயர்மேன் கேட்கறாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th தான் குவாலிபிகேஷன், பட் அடிஷனலா வந்து ஃபயர்மேன் கேட்டகரி அப்படிங்கிறனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க, அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் பார்ப்பாங்க, ஹைட்டு அண்ட் தென் ஜஸ்ட் இந்த ஃபயர்மேனுக்குள்ள எல்லா பிசிக்கல் ஸ்டாண்டர்டுமே பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகே, நீங்க வந்து நல்லா ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபயர்மேன் கேட்டகரிக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிரைவர் ஜாப் பார்க்க போறோம். டிரைவர் கேட்டகரியா ரெண்டா டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து லைட் வெஹிக்கிள் டிரைவர் கேட்கறாங்க, இன்னொன்று வந்து ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் கேட்குறாங்க. ஸோ ஒரு டிரைவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தா போதும், அதை ஃபாலோ பண்ணி லைட் வெஹிக்கிள் டிரைவர் அப்படின்னா நீங்கள் லைட் வெஹிக்கிள் டிரைவருக்கான லைசன்ஸ் வச்சிருக்கணும். அடிஷ்னலாக இந்த டிரைவர் ஜாப் அப்படிங்கிறதுனால 3 வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஹெவி வெஹிக்கிள் டிரைவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறைந்தது 3 வருடத்துலேருந்து 5 வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஹெவி வெஹிக்கிள் டிரைவருக்கான லைசன்ஸ் ஆல்சோ இருக்கணும், ஓகேங்களா? இதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கான வயது எடுத்துக்கிட்டிங்கன்னா, சயின்டிஸ்ட் கேட்டகரிக்கு குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்ச வயது 30. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்கு, ஓபிசிக்கு 3 இயர்ஸ் இருக்கு, பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸரிஸ்மெண்ட் எல்லாருக்குமே இருக்குதுங்க. சயின்டிஸ்ட் கேட்டகரிக்கு எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா, பேசிக் பே 56,000 ரூபாய். அதை ஃபாலோ பண்ணி அலவன்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா ஒரு 80,000 வரைக்கும் நீங்க முதல் மாத சம்பளமாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் தென் டெக்னிக்கல் அசிஸ்டண்டை பொறுத்தளவு வயது வந்து 18 இருந்து 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 44,000 ரூபாய் பேசிக் பே, அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 65 வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். டெக்னீஷியன் கேட்டகரி பாத்தீங்கன்னா 18 இருந்து 35, அதே மாதிரி டிராஃப்ட் மேனும் 18 இருந்து 35. இது எல்லாமே உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் தான், இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னீஷியன் கேட்டகரிக்கும் டிராஃப்ட்மேன் கேட்டகரிக்கு பேசிக் பே வந்து 21,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அலவன்ஸ் ஒரு 15,000 ரூபாய் போட்டாலுமே 35,000 வரைக்கும் நீங்கள் முதல் மாத சம்பளமாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் தென் ஃபயர்மேன், டிரைவர், குக் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 18 இருந்து 35 வயது, அதுக்கப்புறம் பேசிக் பே 19,900 ரூபாய், இதை ஃபாலோ பண்ணி அலவன்ஸ் சேர்த்து ஒரு 30,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து 44,900 ரூபாய் பேசிக் பே சொல்லியிருக்காங்க, 18 இருந்து 35 வயது. 44 ஃபாலோ பண்ணி உங்களுக்கு 15 ரூபாய் அலவன்ஸ் போட்டாலுமே ஒரு 60 இருந்து 65,000 நீங்க தாராளமாக அலவன்ஸ் பேசிக் பே எல்லாமே சேர்த்து ஏர்ன் பண்ணலாம். உங்க லைஃபே வந்து செட்டில்டுங்க, வேற லெவலான ஒரு ஜாப் தான். ஆன்லைன் ஒரு அப்ளிகேஷன் தான் பிப்ரவரி 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, க்ளோசிங் வந்து மார்ச் 1ஆம் தேதி இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் லிங்க், இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா நீங்க செக் பண்ணிட்டு உடனே அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஆக்டிவிட்டி தான் இருக்கு. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் தென் சிக்னேச்சர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் இருக்கு.
அண்ட் தென் ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று கலெக்ட் பண்ணுறாங்க. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சயின்டிஸ்ட் இன்ஜினியர் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு 250 ரூபா நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டு, ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ஒரு 750 ரூபா. அப்போ எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா வருது. இந்த 1000 ரூபா ஃபீஸை நீங்கள் இனிஷியலாக பே பண்ணணும். எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் 750 ரூபாய உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மற்ற கேட்டகரி டிராஃப்ட் மேனு, குக்கு, ஃபயர் மேனு, டிரைவர், இந்த ஜாபுக்கெல்லாம் நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் ஒரு 100 ரூபாய், ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 500 ரூபாய், மொத்தமாக 600 ரூபாய் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் எழுதி வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் 500 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரீஃபண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் கீழே போட்டிருக்காங்க. இந்த ரீஃபண்ட் வந்து எப்போ பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ரிட்டர்ன் டெஸ்ட்டு எழுதி முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி அண்ட் தென் எல்லா பெண்களுக்கும், அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, ஆனால் நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். அந்த ப்ராசஸிங் ஃபீஸை எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். அப்படி பார்க்கும்போது அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸர்வீஸ்மெண்ட்லாம் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரும்போது எல்லா அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் ஆயிரும், அப்போ உங்களுக்கு ஃபீஸே கிடையாது. இதுதான் அவங்க சொல்ல வராங்க, ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி கேளுங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரு ஒரு ஜாபுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அண்ட் தென் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக ஒவ்வொரு ஜாபுக்குமே தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே தெளிவாக செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, நிறைய பேருடைய ஒரு ட்ரீம் கம்பெனி அப்படிங்கிறது ஐஎஸ்ஆர்ஓ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பெங்களூர்ல தான் இனிஷியலாக உங்களுக்கு இருக்குங்க. ஸோ பெங்களூர்ல தான் நமக்கு ஐஎஸ்ஆர்ஓடைய மெயின் யூனிட்டே இருக்குது, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு பெங்களூர் காம்ப்ளெக்ஸில் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருக்கும், நம்ம தமிழகத்தில் கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த ஜாப் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஃபேமிலி மேனாக இருந்தாலும் பரவாயில்ல, பேச்சுலராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லாமே உங்களுடைய ஃபேமிலிஸை கூட நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு டேரெக்டாக பெங்களூரே நீங்கள் அங்கே உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். எல்லா அலவன்சஸுமே உங்களுக்கு கவர் ஆயிரும், சில்ட்ரன்ஸ் கலர் அலவன்சஸாக இருக்கட்டும், நிறைய படிகள் கிடைக்கும், உங்கள் லைஃபை வந்து செட்டில்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுலேயுமே கோர் சப்ஜெக்டில் நீங்கள் போக ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியான அரசு வேலை வாய்ப்புகளையும் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பேருடைய ஒரு ட்ரீம் ஜாப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பை.